வணக்கம். இது தமிழ் அண்டத்தின் திறவுகோல். இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் தமிழர்களே, அனைத்து தமிழர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது எகிப்து மொழி ஆராய்ச்சியில் நம்மிடம் தற்போது இல்லாத உயர் தொழில்நுட்ப உச்சம், கார்டினர் G39, நாள் 14/8/2020, பதிப்பு 1.13. எனது முதல் விடயத்தை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த விடயத்தை பார்க்க தொடருங்கள். அதில் எகிப்து மொழி பற்றியும் கட்டுடைக்கும் சூத்திரம் பற்றியும் விரிவாக கூறியுள்ளேன். அந்த விடயத்தின் பெயர், தமிழ் மொழி 5000 வருடம் பழமையானதா, எகிப்து மொழி தமிழா? நாம் குறிப்பிடக்கும் சில புத்தகங்கள், கார்டினர் சைன் லிஸ்ட், லிஸ்ட் ஆஃப் ஹீரோகிளிஃபிக் சயின்ஸ் பை அலன் கார்டினர், எஜிப்ஷியன் ஹீரோகிளிஃபிக் டிக்ஷனரி பை இஏ வேலிஸ் பட்ச், மார்க் வைகஸ் 2018 எடிஷன் டிக்ஷனரி, The Gods of the Egyptians by E.A. Felix Bach, Ancient Egyptian, A Linguistic Introduction by Antonio Loprino, Sesh Kemeth, Egyptian Scribe, Phonology and Phonetic Reconstruction Project. முதல் பாகத்தை பார்க்காதவர்கள் அதை பார்த்து விடுங்கள். அந்த விடயத்தின் பெயர், நம்மிடம் தற்போது இல்லாத உயர் தொழில்நுட்ப உச்சம், கார்டினர் G39, பாகம் 1. தொடர்ந்து நம் பொருள்களை பார்ப்போம். கிரவுண்ட், எர்த், சாயில், ஃப்ளோர், ஃப்ளோரிங். புவியில் கெட்டியான மேற்பரப்பு, உலகம், மண்தளம், தளம் போட, தூள் வடிவத்திலான வறண்ட தூசி. புவியில் கட்டின மேறுபரப்பு, உளுக்காம, மண்தளம், தாளம் போட, தளம் வடிவத்திலான வேரா அண்டா தூசி. இதில் ஒவ்வொரு சொல்லையும் விளக்கமாக பார்ப்போம். புவியில் கட்டின மேரு, ஆம், மேருமலைதான். எகிப்து தமிழர்கள் பிரமிடை மேரு என்றே அழைத்துள்ளார்கள். இங்கே ஷேஷ் கமத் எஜிப்சியன் ஸ்கிரைபில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒழிப்பை பாருங்கள். மேர் என்றே கொடுக்கப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் மங்கள வாழ்த்து பாடலில் இளங்கோவடிகள், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரிப்போர் பொற்கோட்டு மேரு வளந்திரிதலான் என்று குறிப்பிடுகிறார். மேருமலை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். மேரு என்பது இந்து தொன்மவியல் புராணங்களிலும் காவியங்களிலும் குறிப்பிடப்படும் ஒரு மலையாகும். மகாமேரு மந்திரமலை என்றும் இம்மலை அழைக்கப்பெறுகிறது. தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைவதற்கு இம்மலையை மத்தாக பயன்படுத்தினார்கள் என்கிறது கூர்ம புராணம். தமிழர்களின் சைவம், வைணவம் மட்டுமல்லாமல் புத்த மதம், சமண மதம் மட்டுமல்லாமல் மொழிகளில் சிங்களா, பர்மீஸ், சைனீஸ், ஜப்பானீஸ், கெமர், கொரியன், பாலி, திபெத்தியன், தாய், வியட்நாமீஸ் ஆகிய மொழிகளிலும் மேருமலை பற்றிய கதைகள் உள்ளது. இது மட்டுமல்ல, சுமேரியா சுமேரு, காஷ்மீர் காசுமேரு, கெமர் காமேரு, பாமீர் பிளாட்டியூ பாமேரு மற்றும் இன்னும் சில இடங்கள் மேருவின் பெயரால் அழைக்கப்படுகின்றன. மேருவை பற்றி ஐயா காழியூர் நாராயணன் அவர்களின் உரையை கேட்போம். இந்த பிரமிடு பற்றி நம்ம கொஞ்ச நாள் முன்னால் பார்த்துருக்கோம். இந்த பிரமிடாலஜின்னு சொல்லிட்டு, அதாவது எகிப்திய தேசத்திலிருந்து பேபிலோனியன் சிவிலைசேஷன்லேருந்து அந்த எகிப்தில் உருவான அந்த பிரமிடுகளை பற்றி, அதனுடைய தாத்பரியங்களை பற்றி, அதில் வந்து காசா பிரமிடுன்றது எவ்வளோ ஒரு பிராச்சீனமானது, எவ்வளோ உயர்வானது, எல்லாத்தோட பெரியது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மாதிரி பிரமிடுக்கு முன்னோடியாகவே நம்ம தேசத்தில், நம்முடைய இந்து மதத்தில், குறிப்பாக சைவத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய அந்த பிரமிடு மாதிரியே ரூபம் இருக்கக்கூடியது தான் மகாமேருன்னு ஒரு வஸ்து. இந்த மகாமேருன்றது சிவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரத்துக்கும், இந்த மகாமேருவுக்கும் இந்த சிவலிங்கத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஏறக்குறைய அதே சித்தாந்தத்தில் உருவானது தான். இந்த சிவலிங்கம்ன்றது சிவபெருமானை வழிபடுறதுக்கு மட்டும் நமக்கு பயன்படும். ஆனால் மகாமேருன்றது இந்த சிவலிங்கத்து மூலமாக இந்த சிவனுடைய அனுகிரகம் எப்படி கிடச்சிருதோ அதை நமக்கு வாழ்க்கைக்கு நம்முடைய தேவைக்கு உகந்த மாதிரி மாற்றி அது மூலமாக நம்ம சேனலைஸ் பண்ணி எப்படி டிவியில் நமக்கு வேண்டிய சேனல் நம்ம மாற்றிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மகாமேரு மூலமாக சில மந்திரங்களை உருவாக்கி அதை ஜபிச்சு நமக்கு இந்த மாதிரி மனோபிஷங்கள் கூடி வரணும்,
புத்திபூர்வம் அபுத்திபூர்வம் சகல தோஷ நிவாரணார்த்தம் சொல்லி தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிற தோஷங்கள் போகிறதுக்கும் மனோபிஷ்டங்கள் குடிக்கிறதுக்கும் சர்வாபிஷ்டம் கூடி வரத்துக்கும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெரப்பி இந்த மகாமேருவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் 108 ஊரு, 27, அப்புறம் 1008, 108 நிறைய வந்து சின்ன சின்னதாக ஒரு சதுரம் சதுரமாக செதுக்கியிருப்பாங்க. அந்த செதுக்கலில் தான் அது பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிக சக்தியை நமக்கு ஈர்ப்பித்து கொடுத்து அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சக்தியை உள்வாங்கி கொண்டு நம்முடைய மனோபிஷங்களுக்கு கூடி ஒரு மாதிரி பண்ணும். ஐயா அவர்கள் பிரமிடும் மேரு போல்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆம், பிரமிடை மேரு என்றுதான் எகிப்து தமிழர்கள் அழைத்து உள்ளனர். புவியில் கட்டின மேரு என்றால் என்னவென்று பார்த்தோம். இப்பொழுது முழுமையாக படிப்போம். புவியில் கட்டின மேரு பரப்பு உழுக்காம மண் தளம் தாளம் போட தளம் வடிவத்திலான வேரா அண்டா தூசி எதை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்ப்போம். பரப்பு உழுக்காம மண் தளம் தாளம் போட தளம் வடிவத்திலான வேரா அண்டா தூசி, அதாவது பிரமிட் பரப்பு புவி அதிரும் பொழுதும் இயற்கை சீற்றங்களின் பொழுதும் பிரமிட் பரப்பு உழுக்காமல் இருக்க மண் தளம் அமைத்திருக்கிறார்கள். அதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த தளத்தின் வடிவில் மரத்தை விழாமல் காக்கும் வேர் போல தளத்தின் அடியில் தளத்தின் வேராக ஒரு அண்டா போல் செய்து அதில் தூசி மண் நிரப்பியிருக்கிறார்கள். தஞ்சை பெரிய கோயிலும் பிரமிட் உருவையே ஒத்துள்ளது. ஐயா தென்னன்மெய்மன் அவர்களின் தஞ்சை பெரிய கோயில் கட்டுமான நுட்பத்தை கேளுங்கள். தஞ்சை பெரிய கோயில நடந்த நிகழ்ச்சி தான் இதுல வந்து உச்சம். என்ன அப்படின்னா 2010 இப்போ எப்படி காவிரிக்கு இங்கே போராட்டி இருக்கும்போது ஐபிஎல் நடந்துச்சோ அந்த மாதிரி ஈழ பிரச்சனை வந்து பெரிய துயரம், அந்த ரத்த வாடை அடங்கிறதுக்குள்ள ஐயா வந்து செம்மொழின்னு ஒரு மாநாடு நடத்தினார். செம்மொழி தகுதியெல்லாம் வாங்கிட்டார். தன்னுடைய 40 எம்பிக்களை வச்சு ஈழத்தை காப்பாற்ற முடியாத கலைஞர் வந்து மொழியை காப்பாற்றி செம்மொழிங்கிற தகுதி வாங்கிட்டார். எல்லாருக்கும் தெரியும். அது முடிஞ்ச உடனே 1000வது ஆண்டு விழா நடத்தினார். இவங்க 1000 பேரை கொண்டு போய் ஆடினாங்க. அப்படி ஆடும்போது யாருக்குமே தெரியாமல் நழுக்கப்படாமல் ஒரு போர் போட்டாங்க 350 அடி ஆழத்தில். அந்த போர் போட்டபோது முழுக்க மணலை வெளியே வந்துச்சு. அந்த மணல் வெளியே அந்த மணலை பார்த்துலேருந்து நான் தஞ்சாவூரில் தான் இருக்கேன். இன்னும் தஞ்சாவூரோட்ட வரவே இல்லை. இப்போ அமர்நாத் ஐயா கூப்பிட்டேன்னு நான் வந்திருக்கேன். சரி, கட்டாந்தரை மேலே கட்டுன கல்லில் எப்படி மணல் வந்தது அப்படிங்கிறத என்னுடைய ஆய்வு. அதையும் நான் அதில் சேர்த்து என்ன சொல்லி ஆகணும். இது இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? சுக்கான் பாறையில் கட்டப்பட்ட கோயிலில் மணல் எப்படி வந்துச்சு? சர்க்குணம்ங்கிற பொறியாளர் 4 ஆண்டுகள் நடுவண் அரசு தொல்லியல் துறைக்கு நான் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். அவர் ஒரு சிறிய வெளியில் வெளியிடுறார். நான் இந்த கோயிலில் நுட்பமாக நான் ஆய்வு செய்தேன். இவ்வளோ பெரிய சுமையை வந்து இந்த சுக்கான் பாறை தாங்காது அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப ஆய்வெல்லாம் செய்து தான் இதை செஞ்சுருக்கான். அதனால் மணல் வந்து அடித்தளத்தில் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. வடக்கு பக்கம் அந்த மணலில் சரிவு ஏற்பட்டதுனால அந்த பக்கம் சரிஞ்சிருக்கு. ஆனால் கடைகாலங்கிறது வெறும் 5 அடி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அன்அஃபீஷியல் ரிப்போர்ட் மட்டும்தான் தொழில் துறை தந்திருக்கிறாங்களே தவிர அதை வந்து அவங்க உறுதிப்படுத்தலை. ஆனால் விரிவான ஆய்வு நடத்துகிற திட்டம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆழ்துளை கிணறு போடணும். இது புராதன சின்னம்ங்கிறனால நடுவு அரசின் அனுமதி கிடைக்கல. ஆனால் இப்போ அண்மையில் 1000வது ஆண்டு விழா நடக்க போகுது அப்படின்னு புத்தகத்தை முடிச்சிட்டார். முடித்ததோடு விட்டுருந்தா விட்டுருக்கலாம். இவரே பக்கத்தில் நின்று எடுக்கிற மணலில் சாம்பிள் வைக்க சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு 50 அடிக்கு 50 அடிக்கு 50 அடி, மொத்தம் 350 அடிக்கு இருக்குது. அந்த போர் ஓடும்போதே அன்றைய துணைவேந்தர் மாராசேந்திரன் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து, நீங்களும் வந்து எங்களுடைய செம்மொழி மாநாட்டுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அப்புறமா அதை சொன்னார். முதல்ல அதை சொல்லலைங்க. யூனிவர்சிட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. போனேன். செம்மொழி மாநாட்டு அழைப்பு கொடுத்தாரு. அழைப்பு அவர்கிட்டே கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஆனால் அந்த கோயிலில் இந்த போர் அப்போ தான் போச்சு. நான் பார்த்தேன். பார்த்த பிறகு இந்த செய்தி புதுசாக தெரிஞ்சது, மணல் தெரிஞ்சது. நம்ம தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழு வந்து அதுக்கு தடை வாங்கியிருக்கு. டூ நாட் ஆப்ரேட் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ பத்மசுப்ரமணியம் போன்ற கலைஞர்கள் ஒழுங்கு செய்கிற இந்த நிகழ்ச்சியில் அன்னைக்கு நாளில் மட்டும் தஞ்சாவூரில் எல்லா வகையான விஐபிகளும் வந்திருக்காங்க. விஐபின்னு நான் சொல்கிறது வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி அன்றைக்கி இருக்காரு, முப்படைகளின் தலைவர்கள் அன்னைக்கு இருக்கிறாங்க, வெளிநாட்டு விருந்து அன்றைக்கி இருக்காங்க. அன்றைக்கி என்ன நடக்குது? சத்யபாமா பத்ரி நாத்துங்கிற ஒரு தொழில் அதிகாரி பக்கத்தில் நின்று போர் போடுறாங்க. கடைசியில் கோர்ட்டில் கேட்டபோது பெர்மிஷனே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பெர்மிஷன் கொடுக்கல, ரெக்வஸ்ட்டும் யாருமே வைக்கலான்ட்டாங்க. அந்த போர் வந்து இன்றைக்கி அப்படியே இருக்குது. ஆனால் மணல் வெளியேறியது. அந்த மணலை நாங்கள் உடனடியாக ஆய்வுக்கு அனுப்பணும். இந்த மணல் தஞ்சாவூரில் இல்லை, இது இங்கே உள்ள காவிரி ஆற்று மணல் இல்லை, இது கொண்டு வரப்பட்ட மணல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொண்டு வந்து போர் போடுற இடத்துக்குல மட்டும் பைப் போட்டு போட்டிருப்பானா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த மொத்த கோயிலோட அடித்தளத்தில் ஒரு பெரிய தொட்டி போல எடுத்து இந்த மணலை பெரிய அளவில் நிரப்பியிருப்பான். அப்போ அதோடய வால்யூம் பார்க்கும்போது ஒரு 300 அடி 350 அடி ஆழங்கிறது தெரிஞ்சு போச்சு.
பார்க்கும்போது 1 கோடி கனஅடிக்கு மணல் இருக்குது. அப்போ அந்த 1 கோடி கனஅடி மணலை வேறு எங்கேயோ இருந்தோ கொண்டு வந்து தொட்டியில் நிரப்பிட்டு அதில் வந்து இந்த கோயில் அவன் கட்டும்போதே ஒரு அரைவட்ட வடிவத்தில் மரக்காலினுடைய அடி போல் தலையாட்டி பொம்மை ஆடுவது போல் அவன் கட்டியிருக்கணும் அப்படிங்கிறது கருதுகோள். இதை கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன. ராஜகேசரியோடுக்கும் மரக்கால் தஞ்சை விடங்கர், இது ஒரு சவுண்ட் சென்சிட்டிவ் பில்டிங் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதில் கரூராரும் இதை உறுதி செய்கிறார், பலகுலாம் படை செய் நெடுநிலை மாடம்னு சொல்லிட்டு. ஆம், தஞ்சை பெரிய கோயில் கட்டுமானமும் பிரமிட் கட்டுமானமும் தள வடிவு அமைப்பதில் ஒத்தே உள்ளது. இதில் மண் தளம் தாளம் போட என்று குறிப்பிடுகிறார்கள். இது எதை குறிப்பிடுகிறார்கள்? ஐயா தென்னன்மேமன் அவர்கள் இந்த கட்டுமான தொழில்நுட்பத்தை வரலாற்றில் நினைவு வைப்பதற்காக தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. இதைதான் எகிப்து தமிழர்கள் மண் தளம் தாளம் போடும் என்று குறிப்பிடுகிறார்கள். நம் தஞ்சாவூரில் எப்படி தலையாட்டி பொம்மை உருவகப்படுத்தினார்களோ அதேபோல் எகிப்து தமிழர்கள் வாத்து சித்திர எழுத்தை உருவகப்படுத்தி உள்ளனர். ஆம், வாத்து தண்ணீருக்கு மேலே அசைவு இல்லாமல் இருந்தாலும் தண்ணீருக்கு கீழே அதன் கால்கள் படபடவென அடித்து கொண்டே இருக்கும். அதுதான் மண் தளம் தாளம் போடும் என்பது. பிரமிட் புவியின் துருவங்களுக்கு எப்படி ஒப்பாக கட்டப்பட்டுள்ளது, அதன் அளவைகள், தொழில்நுட்பத்தின் உச்சம் பற்றி அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி.